உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மைக்கேல் ஜாக்சன் வந்து உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்காரா? 12 வருஷத்துக்கு பிறகு அதில் வந்து மர்மம் இன்னும் விலகலைங்க. பரவலாக இந்த பேச்சு அடிபடுது. 20ஆம் நூற்றாண்டில் வந்து மிகச்சிறந்த நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சனுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து இசை, நடனம், ஃபேஷன் இப்படி பல துறையில் வந்து நிறையா தனது ரசிகர்களை வந்து மெஸ்பரிசமாக கவர்ந்து வச்சுருந்தார். இந்த மூன் வாக் மூமெண்ட் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ரசிகர்கள் வந்து அவர் மெஸ்பரிசமானதுக்கு அந்த மூன் வாக் மூமெண்ட்டும் முக்கிய காரணம்னு சொல்லுவாங்க. புகழுடைய உச்சத்துக்கு போனார் இவர். அந்த அவருடைய திறமையினால் இவருக்கு எந்த அளவுக்கு புகழுடைய உச்சத்தில் இவர் வந்து பாராட்டப்பட்டாரோ அதே அளவுக்கு இவர் சர்ச்சைகள்லேயும் நிறையா வந்து பேசப்பட்டார். ஒரு கட்டத்தில் இவர் வந்து மதம் மாறிட்டார்னு கூட சொன்னாங்க. வேறு மதத்துக்கு மாறிட்டார், முஸ்லீம் ஆகிட்டார்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இவர் வந்து சில தவறுகள்லாம் செய்துட்டாருன்னு இவர் மேலே குற்றங்களையும் சொன்னாங்க. அந்த சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாருன்னு அப்படின்னு கூட இவர் மேலே வந்து வழக்கு பதிஞ்சு இவருக்கு கருப்புள்ளிகளை ஏற்படுத்தினாங்க. 2009 ஜூன் 25க்கு பிறகு இவர் பற்றிய எந்த தகவலும் வந்து வெளியில் வரல. காரணம் வந்து இவர் 2009 இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு, இந்த 2009க்கு முன்னாடி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவருக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரிஹர்சல் பண்ணுறாரு. அந்த ரிஹர்சலில் ஒத்திகை, அந்த ஒத்திகையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து படுக்க வர்றாரு. படுக்க வர்றவர் படுக்கிறாரில்ல, கண் மூடுறாருல, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவர் கண் திறக்கவே இல்லை. அப்போ வந்து அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ரிகர்சலில் கூட அவர் நல்லா தானே டான்ஸ் போட்டார், ஆரோக்கியமாக இருந்தார், ரொம்ப குஷியாக இருந்தார், அப்படி உள்ளவர் எப்படிங்க இறந்தாருன்னு அவருடைய மரணத்தில் சந்தேகத்தை கிளப்புறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவருடைய டாக்டர் இருக்காருங்களா, அவர் பேர் வந்து கொர்நாடு முர்ரே, அந்த கொரநாட்டு முறையை தாங்க கொலை செஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து அந்த தூக்க மருந்தை கொடுத்து, மயக்க மருந்தை கொடுத்து அவரை கொன்னுட்டாருன்னு அவர் மேலே ஒரு கொலைப்பழி போட்டாங்க. அந்த கொரோனா அந்த டாக்டர் கூட 2 ஆண்டு ஜெயில் தண்டனையோடு விதிக்கப்பட்டுச்சு. அந்த டாக்டர் கொரநாட்டு முறை என்ன சொல்கிறாரு, மைக்கேல் ஜாக்சன் வந்து தன்னுடைய இறுதி நாள் அன்னைக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டார், அவருக்கு எனக்கு ஏதாச்சும் தூக்கத்துக்கு மருந்து கொடுங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டது மொழியே தான் நான் அனஸ்தட்டிக் பெரஃபரல் கொடுத்தேன், ஆனால் அதை அவருடைய உயிரையே கொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. ஆக மைக்கேல் ஜாக்சன் வந்து தூக்கமின்மையால் அவதிப்பட்டதுனால தான் நான் அந்த மருந்து கொடுத்தேன், அதனால் அவர் இறந்துட்டாரு, நான் அவர் என்ன கொல்லவா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் மைக்கேல் ஜாக்சனுடைய மக பாரிஸ் ஜாக்சனு, அவருடைய தங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து பிஸ்னஸ் காரணமாக தான் மைக்கேல் ஜாக்சன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒருபடி மேலே போயிட்டு இலுமினாட்டிகள் ஜாக்சனுடைய உயிருக்கு அவங்களால தான் ஆபத்து ஏற்பட்டுருச்சு, அதனால் இலுமினாட்டிகள் தான் இவருடைய கொலைக்கு காரணம்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் வெளியிட்டதான் சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்காவுடைய பத்திரிக்கை வந்து, தி சன்ங்கிற பத்திரிக்கை வந்து மைக்கேல் ஜாக்சன் எழுதுன ஒரு தபாலை வந்து வெளியிடுறாங்க. அதில் அவர் எழுதியிருக்காரு, என்னை கொலை செய்ய முயல்கிறது அப்படின்னு மைக்கேல் ஜாக்சன் எழுதியிருந்ததா ஒரு லெட்டரை வந்து அவங்க வெளியிடுறாங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்தது 2009. ஆனால் சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க மைக்கேல் ஜாக்சன் 2007 இறந்துட்டாருங்கிறாங்க. இதுவே ஒரு குழப்பமாக இருக்குல்ல. அப்போ 2009 இறந்ததா அதாவது 2007 சொல்கிறப்ப 2009 வந்து இறந்தாருங்கிறீங்க. அப்போ இந்த 2 காலம் யார் இருந்ததுன்னா, இல்லை 2 வருஷம் வந்து அவருடைய தோற்றத்தில் வேற ஒரு ஆள் இருந்தாருன்னு ஒரு ஆய்வாளர் சொல்கிறாரு. ஒரே குழப்பமாக இல்லை நம்மளுக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சனுக்கு 2000க்கு பிறகு வந்து நிறைய வாய்ப்புகள், நிகழ்ச்சிகளில் வாய்ப்பெல்லாம் கிடைக்கலங்க, அவர் பெரிய செலவாளி, அவர் அடிக்கடி தன்னுடைய முகமாற்றத்தை மாற்றுவார், மூக்கை சர்ஜரி பண்ணுவார், உலக முகத்தை அழகுபடுத்துறதுக்கு மாற்ற இப்படி செலவு கடுமையாக செலவு போயிடறாரு, நிறைய கடனுக்கு ஆளாகிட்டார், வாய்ப்பே கிடைக்கலங்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டார், நம்ம இனிமேல் இங்கே இருந்தால் சரி வராது, நிறைய கடன் தொல்லை இருக்குன்னு சொல்லி ஆள் இறந்துட்டது மாதிரி ஒரு நாடகம் போட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாருங்க அப்படின்ற ஒரு செய்தியை வேற வெளியிடுறாங்க.
இதுக்கு என்ன காரணம்னா, அவர் இறந்ததாக சொன்ன அதே நாளில் மைக்கேல் ஜாங்ஷன் போன்ற ஒருத்தர் வந்து கலிபோர்னியாவிலேருந்து மெக்சிகோ சொல்கிறத போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு படை வீரர் சொல்கிறாரு. இப்படி அவர் இறந்து 12 வருஷம் ஆகிட்டோம், அவர் இருக்காரா இறந்துட்டாரா இல்லை இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்களே, அப்படி இறந்தார் 2007 இறந்தாரா 2009 இறந்தாரா, இப்படி பலவிதமான கேள்விகளும் மர்மங்களும் இந்த மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது தான் பிரபலமாக பேசக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ இதிலிருந்து இந்த உலகத்துக்கு கிடைக்கிற செய்தி என்னென்னா, மிக பிரபலங்கள் வந்து அவங்களுடைய உண்மையான நிலையை வந்து அப்பப்போ வந்து வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தெரிவித்தா இது மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் வழி இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பற்றிய செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய வித்தியாசமான செய்திகள் உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.